அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனிவருவன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐயில் வந்து இந்த ஸ்டாம்பு நீதிமன்ற வெளியை ஒட்டுறது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து அந்த ஆர்டிஐ அதாவது தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தை பயன்படுத்தும் போது நிறைய நண்பர்கள் வந்து அந்த கோல்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை வந்து ஒட்டாமலே வந்து அனுப்பிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் அவங்களுக்கு வந்து அந்த தபால் வந்துடுது. இந்த கோல்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் சம்மந்தமாக நம்ம இந்த தகவலை வந்து முழுமையாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி நான் ஒரு தகவல் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நமது தனிவரின் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நம்ம ஒரு 700 வீடியோக்கள் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ சிஎம் செல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அது வந்து சட்டம் சார்ந்த தகவல்கள், கோர்ட்டு சம்மந்தமான தகவல்கள், பேரூராட்சி மாநகராட்சி நகராட்சி சம்மந்தமான தகவல்கள், அப்புறம் வந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷனை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வு தகவல்கள், கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்ட தகவல்கள் நம்முடைய வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எந்த தகவல் தேவைப்படுகிறதோ அந்த தகவலை உங்களுக்கான நேரத்தை நீங்கள் வந்து ஒதுக்கி இந்த வீடியோ பதிவை நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நண்பர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமான பதிவை பார்த்து உங்களுடைய பகுதியில் ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து கொண்டு வாங்க. மாற்றம் என்பது சொல்லலை செயல், அந்த மாற்றத்தை நாம் உருவாக்குவோம். உரிமை சட்டத்தை பயன்படுத்தும் தகவல் ஆர்வலர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த தகவல் கண்டிப்பாக வந்து பயன்படும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. கண்டிப்பாக இது வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்த வெறும் 10 ரூபாய் நீதிமன்ற வில்லை, அதாவது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டில் வந்து இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம் சொல்லுவாங்க, அதாவது வந்து பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அனைவருக்குமே தெரியும் பத்திர ஆஃபீஸ் எங்கே இருக்குது. அந்த ஆஃபீஸ்லேயும் இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் கிடைக்கும். இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை வந்து எப்போ ஆர்டிஐயில் வந்து பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபாய் தான் இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு. ஒரு சில கடைகளில் 12 ரூபான்னு விற்பாங்க. இதை நீங்கள் வாங்கி பிரிவு 6 உட்பிரிவு 1 கீழே வந்து நீங்கள் வந்து பொது தகவல் அலுவலகத்துக்கு விண்ணப்பத்தை பதிவு செய்யும் போது மட்டும், முதல் முறையாக மட்டும் நீங்கள் வந்து ஒட்டினா மட்டும் போதும். உங்கள் அனுப்புநர்னு சொல்லி உங்கள் பேரெல்லாம் நீங்கள் எழுதிப்பீங்க இல்லையா, அதுக்கு நேராக வலது செய்து மட்டும் ஒட்டினா போதும். இன்னொரு விஷயத்த நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஐ ஆக்டு பிரிவு 7 உட்பிரிவு 5 கீழே வரும கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, அதாவது பிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு ஒட்டவே வேண்டாம். உங்கள் ஊர் அதாவது உங்களுக்கு வந்து கிராம ஊராட்சியாக இருக்கலாம், பேரூராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், அல்லது மாநகராட்சியாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து கிராம ஊராட்சி இல்லாட்டி பேரூராட்சியாக இருந்தால் அந்த பேரூராட்சி அலுவலகத்துலையும், ஊராட்சியாக இருந்தால் பிடிஓ ஆஃபீஸ்லையும், நகராட்சி மாநகராட்சியாக இருந்தால் அந்த நகராட்சி இல்லாட்டி மாநகராட்சி அலுவலகத்தில் வந்து பிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, வரும கோட்டுக்கு கீழே உள்ள லிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் வாங்கி உங்கள் பேர் அதாவது பயன்படுத்தக்கூடியவங்க உங்கள் பேர், அல்லது வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா பேரை வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த குடும்பம் வந்து வரும கூட்டுக்கில் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து உங்கள் விண்ணப்பத்தோடு இணைச்சி நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. அது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு முழுமையான தகவல் தெரியும். அதை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 10 ரூபா நீதிமன்ற விலை ஒட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறக்கூடிய தகவல் எல்லாமே அனைத்துமே இலவசம். நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஆவணங்கள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா, ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை பக்கம் வந்து கேட்டிங்கனாலும் அது வந்து ஃப்ரீ தான். இது வந்து பிரிவு 7 உட்பிரிவு 5 வந்து இது வந்து வரும கூட்டுக்கில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஒரு சலுகையை வழங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பொது தகவல் அலுவலர் 6 உட்பிரிவு 1 கீழே வந்து முழுமையான தகவல் தரவில்லை என்றால் நம்ம வந்து பிரிவு 19 உட்பிரிவு 1 கீழே வந்து முதல் மேல்முறையீடு வந்து மனு வந்து பதிவு செய்வோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோல்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து ஒட்ட வேண்டாம், ஒட்ட தேவையில்லை அப்படிங்கிறத நான் வந்து பதிவு செய்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது தகவல் அலுவலர் பதில் தரவில்லை, மேல்முறையீட்டு அலுவலரும் பதில் தரவில்லை என்றால் நாம் வந்து 19 உட்பிரிவு 3 கீழே வந்து 2 மேல்முறையீடு அதாவது தகவல் ஆணையத்துக்கு வந்து நம்ம வந்து விண்ணப்பத்தை வந்து பதிவு செய்வோம். அப்பவும் நீங்கள் வந்து ஸ்டாம்ப் ஒட்ட தேவையில்லை. எப்போ ஸ்டாம்ப் ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 6 உட்பிரிவு 1 கீழ் பொது தகவல் அலுவலருக்கு விண்ணப்பத்தை பதிவு செய்வது மட்டும் கோட்பி ஸ்டாம்ப் ஒட்டினா போதும். வரும கோட்டுக்கில் உள்ளவங்க கோட்பி ஸ்டாம்பு கூட ஒட்ட வேண்டாம். நானும் வந்து கோட்பி ஸ்டாம்ப் வந்து நான் வந்து ஒட்டினதே கிடையாது.
நான் வந்து வறுமை கோட்டுக்கு உள்ள லிஸ்ட்ல இருக்கிறனால வந்து எனக்கு தெரியாத அந்த முதல் முறை மட்டும் நான் வந்து கோபி ஸ்டாம்ப் ஒட்டினேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஆச்சு நான் ஒரு 50க்கு மேற்பட்ட மனுக்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். எதுக்குமே வந்து கோபி ஸ்டாம்ப் நான் வந்து ஒட்டதே கிடையாது. ஏற்கனவே நான் அது சம்பந்தமா நிறைய தகவல்கள் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த தகவல் கண்டிப்பா அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக வந்து ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா அந்த தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நம்புறேன். மீண்டும் நம்ம வேறு ஒரு தகவல் எல்லாம் சந்திக்கலாம். இந்த தகவலை மட்டும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், தலைவர். Hey there, subscribe to my channel and also press this bell icon.